ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ, கூட்டுறவு சங்கிலிருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. என்ன வேலை படும் பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர். இந்த பணி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அல்லது நீங்கள் 10th 12th எனி டிகிரி முடிச்சிருந்தாலே வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ எக்ஸாம், ஓகேங்களா? உங்களை வந்து டேரெக்டாக வந்து நியமனம் பண்ணுறாங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது முழு தகவலையும் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ண முழுவதும் பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ண முழுவதும் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அனைத்து டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம். 7/1/2020 இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது அலுவலக உதவியாளர். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான பதவிகள் இருக்குது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 34 காலி பணியிடங்கள். பள்ளி பழமை உழவர் பணி கூட்டுறவு சங்கம் 1 காலி பணியிடங்கள். அது பார்த்திங்கன்னா லேம் சங்கம் 1 காலி பண்ணிட்டாங்க. இதுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 9300 27610 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 12300 35150 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது கூட்டுறவு சங்க கூட்டுறவு நகர வங்கி 1 காலி பண்ணிட்டாங்க. 9200 25290 கொடுக்குறாங்க. மொத்த காலி பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா 37. எந்தெந்த கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க, ஓகேடா? இதை வந்து நீங்கள் கேட்டு பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதன் பிறகு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா 7/1/2020 பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்த கடைசி பார்த்திங்கன்னா 31/1/2020 5:45 வந்து அவங்க சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தகுதிகள் இப்போ பார்த்திங்கன்னா வயது வரும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க 1/1/2020 1/1/2002 வரையும் பிறந்தவராக இருக்க வேண்டும், ஓகே? அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா நல்லா பிறந்தவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஆதி திராவிடர் 18 வயசு இருந்தாவே போதும், ஓகேலா? 18 வயசு இருந்தாவே நீங்கள் அனைவரும் வந்து அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட்டட் கிடையாது. அதன் பிறகு கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும், ஓகேலா? 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அதே போல் தமிழ் ஒரு பாடமாக இருந்துக்கணும், ஓகேலா? தமிழ் நல்லா படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ் மொழி தகுதி, ஓகேலா? விண்ணப்பதாரர் இந்த அறிவிப்பு வெளியிடும் நாள் அன்று போதுமான தமிழ் அறிவு பெற்றிருக்க வேண்டாம், ஓகேலா? நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா இன்னும் பெனிஃபிட் இதில். அதன் பிறகு இதில் இம்பார்ட்டன் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம். விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் 150 ரூபாய் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் செலுத்து பார்த்திங்கன்னா ஆதிராவிடர் வகுப்பினர் பழங்குடியினர் வகுப்பினர் மற்றும் அனைத்து வகுப்பு சார்ந்தவர்கள் மட்டுமே திறனாளிகள் ஆகியோருக்கு விலக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் வந்து எந்த இது அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிடி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா 150 ரூபாய் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா. நாமக்கல் டிஆர்பி ஃபார் கோஆபரேட்டிவ் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிடி எடுத்து அனுப்பணும். அதன் பிறகு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே கிடைக்கணும் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் கிடைக்காது. அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு, ஓகேலா, விண்ணப்பதார் கிடைக்கும், விண்ணப்ப படிவம் கிடைக்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் அறை எண் 10 2ஆம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாமக்கல் 637-0001 தொலைபேசி எண் 04-286-28-0031 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகேலா? வேறு எதுவும் கிடையாது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அந்த இதுதான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் அப்ளை பண்ணலாம், ஓகே? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி டாப் அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருவது. டீச்சில் போய் டீட்டெயிலாக பார்த்துக்கங்க.